या सृष्टि सृष्टुरात्या वतिविद्युतम या हवि या च होत्री ये द्वे कालम विदत्ता श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्व या माहु सर्वबीज प्रकृतिरिति यया प्राणिन प्राणवंत प्रत्यक्षाभि प्रपन्न स्तनुभिरवतु वह ताभि अष्टाभि ईशः। சோ நம்ம வந்து நாலாவது அங்கத்துல போன கிளாஸ்ல அந்த மூணாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். அதாவது கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபுல் கதையும் சொல்லியாச்சு, அந்த துஷ்யந்தன் ஊருக்கு போயாச்சு, சகுந்தலை வந்து விரகாவஸ்தையில இருக்கா, கண்வ முனிவர் திரும்பி வந்தாச்சு ஆசிரமத்துக்கு, அங்க இருக்கிற சுப்தோத்திதக சிஷ்யக வெளிய வந்து அந்த யாதி ஏக ஏகதோ அஸ்தசிகரம் பரி பதிஹி ஓஷதீனா அந்த ஸ்லோகம் பார்த்தோம். சூரியன் வந்து அஸ்தமனம் ஆறுது, சந்திரோதயம் சந்திரன் அஸ்தமனம் ஆறுது, சூரியனுக்கு வந்து இப்போ உதயம் ஆக போறது அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த அந்த மாதிரி சந்திரன் அஸ்தமனம் ஆகிறதுனால அங்க என்ன வந்து ஒரு சிச்சுவேஷன் இருந்தது அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகம். இது கொஞ்சம் பார்த்தோம் போன கிளாஸ்ல. அந்தர்ஹிதே சசினி சாயேவ குமுத்வதீமே திருஷ்டிம் நந்தயதி சம்ஸ்மரணீய சோபா இஷ்ட பிரவாச ஜனிதானி அபலாஜனசிய துக்கானி நூனம் அதிமாத்திர சுதுசஹானி. சார் வந்து என்ன அப்படின்னா, சசினி அந்தர்ஹிதே சதி சாயேவ குமுத்வதி சம்ஸ்மரணீய சோபா பவதி. சரியா, சந்திரன் இருக்கும் பொழுது அந்த குமுத புஷ்பங்கள் நல்லா மலர்ந்து அழகா இருக்கும். அதே சந்திரன் வந்து மறைஞ்சு போயிட்டான், அஸ்தமனம் ஆயிட்டான், கால வேளை வந்து அப்படின்னா அந்தர்ஹிதே சசினி, சசினி அந்தர்ஹிதே சக்தி, அந்த சசியானது அந்தர்தானம் ஆன தருணத்தில் சாயேவ குமுத்வதி அப்படின்னா அந்த குமுதமே. ஓ, சாயேவ குமுத்வதி யா அப்படின்னு எடுத்துக்கணுமா? அந்த அந்த குமுதமே எது வந்து சசி இருக்கும்போது மலர்ந்திருந்ததோ அந்த குமுத்வதி அதுவே என்ன அப்படின்னா, மே திருஷ்டிம் நந்தயதி இப்ப வந்து என்னுடைய கண்ணுக்கு வந்து ஆனந்தத்தை கொடுக்கவில்லை. அப்ப எப்படி இருக்கு அந்த குமுதமானது அப்படின்னா, சம்ஸ்மரணீய சோபா அப்படின்னா என்ன சொல்றது, எனக்கு வந்து ரிமைன்ஸ் இன் மை மெமரி, அவ்வளவுதான், என்னுடைய ஸ்மரண விஷயத்துக்கு பாத்திரமாயிருக்கே வழிய என் கண்ணுக்கு வந்து அழகா இப்ப கொடுக்கலாது. அது எது போல, அது போல இங்க என்ன கான்டெக்ட்ல அப்படின்னா, இங்க வந்து கான்டெக்ட் வந்து இவர் வர்ணிக்கிறது சந்திர அஸ்தமனம் சூரியோதயம், சந்திர அஸ்தமனம் ஆறுதுல என்ன வந்து ஆகிறதுங்கிற சிச்சுவேஷன வர்ணிக்கிறார் இந்த சிஷ்யன். அது எது போல இருக்கு அப்படின்னா, இஷ்ட பிரவாச ஜனிதானி அபலாஜனசிய துக்கானி அதிமாத்திர துஸ்ஸஹானி துக்கானி நூனம். சோ என்ன, இஷ்ட பிரவாச ஜனிதானி, தனக்கு இஷ்டமான ஒரு ஒருவர் வந்து அவருடைய பிரவாசம், அவருடைய ஒரு புறப்பாடு, அதனால ஜனிதானி உண்டான அபலாஜனசிய அபலாஜனங்களுக்கு எப்படி வந்து உண்டான துக்கானி. சரியா, ஜனிதானி துக்கானி எப்படிப்பட்ட துக்கங்கள் அப்படின்னா, அதி மாத்திர துஸ்ஸஹானி துக்கானி, மிகவும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த துக்கமானது எப்படி வந்து பிரியன் வந்து ஊரை விட்டு போனா ஒரு அபலாஜனங்களுக்கு இருக்குமோ அது போல இங்க அப்படின்னு சொல்றான். சரியா, யா குமுதுனி நிஜ சக சகச்சர சசி சந்நிதானே பிரபுல்லித புஷ்பா சதி ரசிகானாம் கிரகேஷு ஹிருதயேஷு பரமானந்தம் சமுத்பாதயதி. ஒரு நிமிஷம், சோ வந்து என்ன அப்படின்னா, யாகுமுதினி நிஜ சகசர சசி சந்நிதானே பிரபுல்லித புஷ்பா சதி ரசிகானாம் ஹிருதயேஷு பரமானந்தம் சமுத்பாதயதி சாயேவ குமுத்வதி சசினஹ அஸ்தம் கமனாத் அத்யந்தம் துக்கிதா சதி பரித்யக்த அங்க சம்ஸ்கார ஆபரணா வனிதா இவ விகத சுஷமா ந லோச்சனானந்தம் ஜனயதி யதோஹி பிரிய பிரவாச ஜன்யா பீடா ஸ்வபாவத சுகுமாரீணாம் நாரீணாம் நூனம் சுதுஸ்ஸஹா பவதி அத்ர குமுதுனி துல்யா சகுந்தலா சந்திரதுல்யோ ராஜா ராஜா துஷ்யந்தஹ போத்தவ்யஹ இதி கூடார்த்தஹ. சோ வந்து இங்க வந்து ஆக்சுவலி இதுக்கு சமாசோக்தி நிதர்சனா சொல்லல அவர், சமாசோக்தியும் அர்த்தாந்தர நியாசமும் சொல்லியிருக்காரு. அது அந்த முன்னாடி ஸ்லோகம் தான் நிதர்சனம் இல்லையா? சோ அதான் இங்க வந்து எப்படி வந்து ஒரு ஒரு பரித்யக்த அங்க சம்ஸ்கார ஆபரணம் ஒரு வனிதா இவ இருக்காம தன்னுடைய பிரிய பிரவாச ஜன்யா பீடா ஸ்வபாவத சுகுமாரீனாம் ஜனானாம் நூனம் துஸ்ஸஹா பவதி அது போல இங்க அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து வெங்கியமா தெரிகிற அர்த்தம் என்ன அப்படின்னா,
இந்த குமுதினிக்கு சமானமாக யார சொல்ல வரார் அப்படி காளிதாசர் அப்படின்னா சகுந்தல, சந்திரதுல்யன் யாரு அப்படின்னா ராஜா துஷ்யந்தன். சோ அந்த ராஜா துஷ்யந்தன் வந்து இங்கேருந்து நாட்டுக்கு புறப்பட்டு போனதுனால சகுந்தலையோட நிலைமையானது எப்படி ஒரு குமுத புஷ்பம் வந்து மலர்ந்திருந்த குமுத புஷ்பம் வாடி போச்சோ மூடி நுடுத்தோ அந்த மாதிரி இவ்வளவு சரியா. இங்க வந்து சமாசோக்தி உங்களுக்கு வந்து சசிய வந்து புருஷனா சொல்லிட்டு குமுதத்தை வந்து ஸ்திரீயா சொல்றதுனால சமாசோக்தி. அர்த்தாந்தரநியாசம் வந்து இந்த மாதிரி இஷ்ட பிரவாசம்னு ஒரு இத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இத வந்து சமர்த்தனம் பண்ற சரியா. அந்தர்ஹிதே சசினி சாயேவ குமுத்வதீமே திருஷ்டிம் நந்தயதி சம்ஸ்மரணீய சோபா இஷ்ட பிரவாச ஜனிதானி அபலாஜனசிய துக்கானி நூனம் அதி மாத்திர துஸ்தகானி. சரியா மேல படிக்கிறா. பிரவிஷ்ய அப்படின்னு சொல்லும் பொழுது பூர்வோக்த சிஷ்ய வச்சன சிரவணானந்தரம் பிரபுத்தாக அனசூயா என்ன அப்படின்னா அபடிக்ஷேபேன ஜவனிகாம் வீணாயேவ பிரவிஷ்ய ரங்கமஞ்சே. ஜவனிகானா உங்களுக்கு கரெக்டன், அது இல்லாமே ரங்கமஞ்சத்துக்குள்ள வந்துட்டு என்ன சொல்றா அப்படின்னா எத்யபி நாம விஷய பராங்முகசியாபி ஜனசிய ஏதத்தின விதித்தம் ததாபி தேன ராஜா சகுந்தலாயாம் அனாரியம் ஆச்சரிதம். விஷய பராங்முக அப்படின்னா தபஸ்வி ஜனங்கள்னு அர்த்தம். விஷயத்துல உண்முகரா இருக்கு இல்ல பராங்முகாளா இருக்கா அப்படின்னா லௌகிக விவகாரங்கள் லௌகிக சுக்கத்துல ஈடுபாடு இல்லாத அந்த விஷய பராங்முகசியாபி ஜனசிய. அதாவது என்ன அப்படின்னா ஒரு இஷ்டமானவா ஒரு பிரியமானவா தன்னை அவளை பிரிஞ்சு வந்து இன்னொருத்தர் இருந்துட்டா அப்படின்னா விஷயத்து லோக விஷயத்துல ஈடுபடாம இருக்கிற ஜனங்களுக்கு கூட அது வந்து கஷ்டத்தை உண்டாக்குங்கிற ஒரு விஷயம் அவளுக்கு தெரியும். ஆனா இந்த ராஜாவான துஷ்யந்தன் அவனுக்கு வந்து நிறைய பரிகிரகங்கள் நிறைய அவனுக்கு வந்து கொண்டாட்டிகள் இருக்கா. சோ அந்த மாதிரி இருக்கிற அவனுக்கு வந்து இந்த மாதிரி தன்னோட பிரியைய வந்து விட்டுட்டு போறானே அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இல்ல பார். அதனால அவனை வந்து அனாரியம் ஆச்சரித்தம் சரியான ஒரு உகுந்த ஒரு விஷயத்த அவன் செய்யல அவன் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றான். புரியுதா? சோ வந்து எத்யபி நாம விஷய பராங்முகசியாபி ஜனசிய என்ன விஷயத்துல ஈடுபடாம இருக்கிற அப்படின்னா லௌகிக சுகங்கள்ல இஷ்டம் இல்லாத தபஸ்வி ஜனங்களுக்கு கூட ஏதது ந விதித்தம் ததாபி தேன ராஜ்யா சகுந்தலாயாம் அனாரியம் ஆச்சரித்தம். ஆனாலும் என்ன அப்படின்னா அந்த இது எல்லாத்தையும் அறிஞ்சிருந்த அந்த ராஜாவான துஷ்யந்தன் வந்து சகுந்தலாயாம் சகுந்தலையின் இடத்தில் அனாரியம் ஆச்சரித்தம் அப்படின்னா அவளை விட்டுட்டு போனா போயிட்டான் அப்படிங்கிற ஒரு ஒரு இத வந்து செஞ்சுட்டான். புரியதா? ஒரே நிமிஷம் இதுல வந்து என்ன அப்படின்னா வியோக ஓகே ராத்திரோ நித்ரா ஓகே பிரபாதே பிரபுத்தா தற்சமய கர்ம சமுத்புத்த சிந்தா ஓகே ஓகே விஷயேபிய அப்படின்னா சப்த ஸ்பர்ஷாதிபிய அதாவது ரூபரச கந்த ஸ்பர்ஷம்னு அஞ்சு சென்ஸ் ஆர்கன்ஸ் அஞ்சு விஷயத்த கவர்றது. கண்ணால ஒரு விஷயத்த பாக்குறோம், காதால கேக்குறோம், மூக்கால நுகர்றோம், வாயால டேஸ்ட் பண்றோம், ஸ்கின்னால தொக்குனால அது வந்து ஸ்பர்ஷம்ங்கிறது நமக்கு தெரியறது. இந்த மாதிரி சப்த ஸ்பர்ஷாதிபிய பராங்முகசிய அப்படின்னா ஐந்து புலன்கள் ஃபைவ் சென்ஸ் ஆர்கன்ஸ்னால இழுக்கப்படாத ஜனங்கள்னு இருக்கும் அப்படின்னா தன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்பாடுக்கு வச்சுட்டு இருக்கிற அந்த தபஸ்வி ஜனங்கள் அதுக்கு பராங்முகாலா இருக்கிற ஜனங்கள் அந்த விஷய விரத்திய ஜனசிய ஏதத்து அப்படின்னா இதம் பிரேம விஷயி ஜன விரத்தம் விதித்தம் ந ஞாத்தம் அப்படின்னா பிரேம விஷயி ஜனித விஷயம் ந ஞாத்தம் அப்படின்னா இந்த அனுராகம் ராகத்துல ஈடுபட்டு இருக்கவாளுடைய மனஸ்தி வந்து எப்படி இருக்குங்கிறது இந்த விஷயத்தை பரித்தியாகம் பண்ற ஜனங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். புரியுறதா உங்களுக்கு சென்டென்ஸ் மீனிங்க? எத்யபி நாம விஷய பராங்முகசியாபி ஜனசிய ஏதத்தின விதித்தம் கிம்ன விதித்தம் அப்படின்னா இந்த மாதிரி ராகம் விஷயம் அனுரக்தமா இருக்கிறவாளுக்கு வந்து
அவ ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தர் வந்து பிரிஞ்சு விட்டா, ஒருத்தர் கண்டுக்கல அப்படின்னா அதனால உண்டாற ஒரு துக்கமானது இந்த விஷயத்தை பரித்தியக்தம் பண்ணவாளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ததா தேன ராஜ்யா சகுந்தலாயாம் அனாரியம் ஆச்சரித்தம் அப்படின்னா இவாளுக்கு தெரியாம இருந்தா தப்பு இல்லை, ஆனா ராஜ்யா துஷ்யந்தேன ததா பரிஜ்ஞாய அவனுக்கு எல்லாம் தெரியும். சகுந்தலாயாம் சகுந்தலா விஷயே ஆரியம் அனாரியம் அனுச்சித ஆச்சரித்தம் அனுச்சி உச்சிதமான ஒரு ஆச்சரணம் பண்ணப்படல. அதாவது என்ன அப்படின்னா ராஜ்யா ததா பிரதிஜாய உன்னை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வபுரம் தத்வா சகுந்தலாயாக ஸ்மரணம் அபி நகிருத்தம் இது இதம் அனாரிய ஜன ஜுஷ்டம் கிரியதே. பிரியதா மறுச்சுக்க கூட இல்ல. யத்வா விஷய பராங்முகசிய மத்விதசிய ஜனசிய ஏதத்து விஷயீஜன விரத்தம் ந விதித்தம் இத்தியர்த்த யோஜனா கர்த்தவியா. இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடாத என்ன மாதிரி தபஸ்வி கன்யகாளுக்கு தாபச ஜனங்களுக்கு வேணா இது தெரியாம இருக்கலாம். அவ இந்த மாதிரி அனாரிய ஜுஷ்டம் கிருத்தம் அப்படின்னா கிருத்தம் அப்படின்னா அவளை வந்து மன்னிச்சு விடலாம். ஆனா என்ன அப்படின்னா எத்யபி விஷய பராங்முகி அகம் சாமான்யதா விஷய ஜன விற்த்தாந்தம் ந ஜானாமி ததாபி தேன ராஜ்யா ததா பிரதிஜாய ஸ்வராஜதானீம் உபஸ்தாப்ய உபஸ்தாய சகுந்தலாயாக ஸ்மரணமபி ந கிரியதே இது அனாரியம் ஆச்சரித்தம். புரியதா அப்படின்னா அவ சொல்லிடுறா. மேலும் இன்னொன்னு என்ன சொல்றாருங்க அப்படின்னா இங்க வந்து என்ன இந்த இப்ப சொன்ன அர்த்தம்தான் இதுக்கு வந்து சரியா வரும். ஜனசிய இது அந்தம் பிரதமம் ராஜ்யா இது அந்தம் த்விதீயம் ஆச்சரித்தம் இது அந்தம் திருத்தியம். ஜனசிய ராஜ்யா த்விதீயம் ஆச்சரித்தம் இது கரெக்டா ஆச்சரணம் பண்ணல இந்த அர்த்தம் தான் வந்து கரெக்டா வருது. அதாவது இஷ்ட பிரவாச இத்தியாதி யுக்தேகே உக்தா அர்த்தா வீதராகைஹி முனிபிஹி அபி ஞாயதே இத்யர்த்தா ததாபி தேன ராஜ்யா ஏதன்ன விதித்தம் இது சம்பந்தா தேன ராஜ்யா விஷயினாபி துஷ்யந்தேன ஏதத்து இஷ்ட பிரவாச பிரவாச இத்தியாதி உக்தார்த்தம் ந விதித்தம் ந ஞாதம் இத்யத்ராஹ. அதுலதான் அதுக்குதான் அனாரியம்ங்கிற ஒரு பதத்தை வந்து உபயோகிக்கிறான். சரியா இருக்கா? இது வந்து விஷய பராங்கசிய ஜனசியாபி தாத்த கஷ்யப கஷ்யபஸ்ய அபி அர்த்த அர்த்த இத்தியர்த்தா கன்யகானாம் பித்ரு பாரதந்திரியாத் தேன சர்வம் அபி தத் கிருத்தியம் வேதித்தும் ஏவ உஜிதம் இது அபிஷப்தேன தியோதி. வந்து விஷய பராங்முகா அப்படிங்கறதுனால காஷ்யப்பன் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த விஷய பராங்முகசிய அபி ஜனசிய ஏதத்தின விதித்தம் அப்படின்னா இந்த மாதிரி தன்னுடைய கன்யகாக பித்ரு பாரதந்திரியாது தேன சர்வம் அபி தத் கிருத்தியம் அவ பண்றது எல்லாமே அப்பாவுக்கு வந்து தெரியப்படுத்த வேண்டியது கடமை. வேதித்தும் உச்சிதமேவ இத்தியபி இது அபிஷப்தேன தியோத்ததே. சரியா? ஆனா இந்த இடத்துல என்ன விதித்தம் பித்ரான விதித்தம் அப்பாவுக்கு வந்து தெரியாது இவ பண்ணது. தத் பித்ரா ந விதித்தம் அஸ்து ராஜ்யா காந்தர்வசிய விகிதத்துவாது ததாபி இதம் ந உச்சிதம் இத்தியர்த்தம். புரியதா? அப்பாவுக்கு இதை பத்தி தெரியாது ஆனா ராஜா வந்தவன் அத்தனையும் தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி பண்றானே அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் சிஷ்யக யாவத் உபஸ்திதாம் ஹோம வேளாம் குரவே நிவேதயாமி இது நிஷ்கிராந்தஹ. சோ வந்து உபஸ்திதாம் ஹோம வேளாம் ஹோம வேளாம்னா அவன காலம் அதை வந்து ஆச்சாரியர்கிட்ட போய் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அவன் கிளம்பிடுறான். அப்புறம் அனசூயா பிரதிபுத்தா அப்படி கிம் கரிஷ்யே நம நமே உச்சிதேஷு அப்படி நிஜ காரியே ஹஸ்தபாதம் பிரசரதி. இருங்க ஒவ்வொரு லைனா படிச்சுட்டு போயிடலாம். பெரிய பேராகிராஃப். சோ வந்து என்ன அப்படின்னா இங்க கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கால வேளை வந்தாச்சு கன்வர் ஆசிரமத்துக்கு வந்தாச்சுங்கிறதையும் சொல்லியாச்சு. சரியா? இதம் சிஷ்யக பிரவேச கல்பனம் மகர்ஷேகே கண்ணசிய சோம தீர்த்தார்த்து
தீர்த்தாத் பிரத்யாகமன சூச்சனார்த்தம் அனசூயா வச்சன அவகாச அவகாச தானார்த்தம் ச. சோ வந்து என்ன, அவர் வந்து சோம தீர்த்தத்துல இருந்து வந்தாச்சு. சோ நான் ஆச்சாரியன் கிட்ட போய் ஹோமவேலாம் குரவே நிவேதயாமி அவர்கிட்ட சொல்லிடுறேன்னு அங்க இருந்து கிளம்புறான். இதெல்லாம் கேட்டுனுட்டு பிரதிபுத்தா அபி கிம் கரிஷ்யே நமே உச்சிதேஷு அபி நிஜகாரிய ஹஸ்தபாதம் பிரசரதி. சரி, இப்ப வந்து என்ன அப்படின்னா, பிரதிபுத்தா அப்படின்னா எழுந்தாச்சு, தக்த நித்ரா. நான் வந்து ஜாகரிதா அபி நான் என்ன பண்ணுவேன், கிம் அகம் கரிஷ்யே என்ன அப்படின்னா, சுப்தாயிவ கிமபி கர்த்தும் ந பிரபவாமி இத்யர்த்தா. தூங்கிட்டு இருக்கவா போல என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, என்னால நமே உச்சிதேஷு அபி நிஜகாரியே ஹஸ்தபாதம் பிரசரதி. மே ஹஸ்தபாதம் உச்சிதேஷு நிஜகாரியேஷு அபி ஹஸ்தபாதம் ந பிரசரதி. என்னுடைய கையும் காலும் நிஜமா பண்ற தினம் நிஜகாரியம் அப்படின்னா தைனந்திக காரியம், தினப்படி பண்ற அந்த காரியங்கள்ல என்னோட கையோ காலோ ஈடுபடாது. ஏன் அப்படின்னா, படிங்க, என்னுடைய மனசானது இங்க இல்ல. ஐ எம் ஆல்வேஸ் வொரிட் அபவுட் சகுந்தலா. அவ என்ன பண்றாளோ, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாளோ, அவளுக்கு என்ன ஆக போறதோ, இதுலதான் வந்து எனக்கு வந்து என்னுடைய மனசு இருக்கே வழிய நான் வந்து இதுல ஈடுபட முடியாது. படிங்க. காமஹ இதானீம் சகாமோ பவது. சோ வந்து இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, இந்த பிரதிபுத்தா அப்படி இருக்கு பார்த்தேடா, அதுக்கே நான் வந்து உச்சிதேஷு அபியஸ்தேஷு நான் வந்து ஈடுபட மாட்டேன். சோ உச்சிதம் வியாபாரம் கர்த்தும் நான் க்ஷமேதே அனேன ஆலசாதிக்கம் தர்ஷிதம். இன்னொன்னு பார்த்தேன்னா, கேச்சித்து பிரதிபுத்தா அபி ராஜ்யா கிருதம் அனாரியம் அவகச்சந்தி அப்படின்னு அர்த்தம். எனக்கு வந்து அவர் பண்ண கிம் கரிஷ்யாமி என்னால என்ன பண்ண முடியுங்கிற, புரியுறதா? ஆரிய துஷ்யந்தன் வந்து தப்பே பண்ணிட்டான்னாலும் நான் என்ன பண்ண முடியும் இதுக்கு? அசக்கியத்துவாது அனுச்சித்யா அனுச்சித்யா திருச்சா இத்தியர்த்தா. என்னால எதுவும் பண்ண முடியாது இதுல. அத சகி துக்கசிய அசக்கிய பிரதிக்கிரியத்துவாது மம மம ஹிருதய தாபா வர்ததே இது காரியத்வாரேன ஆக உச்சித இது. புரியுறதா சார்? ஐ எம் ஹெல்ப்லெஸ், ஐ காண்ட் ஹெல்ப். அவன் இந்த மாதிரி துஷ்யந்தன் பண்ணதுனால எனக்கு வந்து என்னோட பிரிய சக்தியை நான் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது. சரியா? காம இதானீம் சகாமோ பவது. இங்க வந்து ஜென்ரலா சொல்றான், காமன் அப்படிங்கிறது மன்மதன். இப்ப வந்து சகாமக பவது அப்படின்னா சந்தோஷமா இருப்பா. யூ ஹவ் அச்சீவ்ட் யுவர் கோல் நடத்தும். யுவர் அச்சீவ்ட் யுவர் கோல்ங்கிறது என்ன அப்படின்னா, காமக என்ன அப்படின்னா, ஹீத அஹித விசார சாகித்யேன பிரவர்த்தனசீலக ஸ்மரக இதானீம் சக்யா விரகதசாயாம் சகாமக சபல மனோரதா பவது. சோ வந்து என்ன அப்படின்னா, ஹிதம் அஹிதம் விசார சாகித்யேன பிரவர்த்தனசீல, ஹிதத்தையும் செய்யறான் அஹிதத்தையும் செய்யறான் காமன். இப்ப வந்து என்னோட சகியான இந்த சகுந்தல தன்னுடைய பிரியனான துஷ்யந்தன் கிட்டேந்து பிரிஞ்சு இருக்கா, வியோக அவஸ்தையில இருக்கா. இதனால மன்மதனை இதை பாக்குற மன்மதனுக்கு ஒரு சந்தோஷம்ங்கிறது இருக்கும். அதனால சக சகாமக பவது, நல்லா அவன் லெட்டும் அக்கம்பிளிஷஸ் மிஷன். சரியா? அனுரக்தையோகோ அனுரக்தையோகோ பரஸ்பரம் வியோக ஏவ காமசிய அபிமத சம்பிரதி துஷ்யந்தசிய அபேட்சையா தேன சகுந்தலாயாக வியோக வியோகம் சம்பாத்திய பூர்ண மனோரதா பவது. சரியா? மேல ஏன ஏன அசத்தி அசங்கே ஜனே சூன்ய ஹிருதயா சகி பதம் காரிதா. ஏன அசத்திய சந்தே ஜனே சூன்ய ஹிருதா ஹிருதயா சகி பதம் காரிதா. என்னுடைய சகியானவள் என்ன பண்ணா அப்படின்னா, சூன்ய ஹிருதயா சா சகி, சகுந்தலைக்கு அப்ஜெக்டிவ். சூன்ய ஹிருதயா அப்படின்னா காலியான ஹிருதயம்ங்கிறது இல்ல, ஹிருதயம் வேற எங்கேயோ வைக்கப்பட்ட ஹிருதயத்தோட இருக்கின்ற அந்த சகுந்தலையானவள் சகியானவள் பதத்தை பதம் காரிதா அப்படின்னா பதம் நியஸ்தா எங்க வச்சுட்டா அப்படின்னா, ஏன அசத்திய சந்தே ஜனே அசத்தியத்தை மித்யா பிரதிஜானம் கொடுக்கிற ஒரு ஜனனான ஒரு மனுஷனான அந்த துஷ்யந்தன் கிட்ட மனசை ஈடுபடுத்தினுட்டா. புரியதா? அதான். அப்புறம் அதவா துர்வாச சக கோபக ஏவ விகாரயதி. முன்னும் பின்னுமா அவ போட்டு இது பண்றான். ஒண்ணு இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்கிறது ஒண்ணு, இதனால காமன் சந்தோஷத்தை அடையட்டும்.
அதுக்கப்புறம் என்னோட என்னோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவோம், ஆஃப்டர் ஆல் அவன் வந்து ஒரு பொய் சொல்ற பொய்யா பிரதிஜ்ஞையை கொடுக்கற ஒத்தன் கிட்ட போய் மனசை வச்சு விட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நிவாரணம் பண்ற மாதிரி அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அதுவா இல்லைன்னா துர்வாச சக கோபக ஏவ ஏஷக விகாரயதி, இல்லைன்னா துர்வாசரனுடைய கோபம் தான் இவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விகாரத்தை உண்டுபடுத்துறது, விகாரம் உண்டுபடுத்துறதுதான் ஆஃப்டர் ரீச்சிங் த கிங்டம். அந்த அது வந்து ப்ராபப்ளி இந்த சாப வசாத்துனாலதான் நம்ம ஒண்ணுமோ. ஏன்னா சாபம் வந்து என்ன, நீ யார நினைச்சுட்டு இருக்கியோ அவன் ஒண்ணு மறந்து போயிடுவான் அப்படிங்கறதுதான் சாபம். சோ இவன் போயிட்டு வந்து இவன் நினைக்கிற அந்த சூன்ய ஹிருதயா சகி சகுந்தலானவள் யார நினைக்கிறாளோ அவன் கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. சோ ப்ராபப்ளி ஸ்கர்ஸ் குட் பி த ரீசன் ஃபார் திஸ்ல அப்படின்னு சரியா. சாப ஏத்துக்கம் விஸ்மரணம் ஓகேவா. சில சில இதுல விகாரயதி இருக்கு, விஸ்மரணம்னு சிலத்துல இருக்கா, விகாரம் பிராப்னோதி. இங்க இவர் என்ன போட்டிருக்கார், விகரோதி விகரோத்தின்னு போட்டிருக்கார். நமக்கு வந்து விகாரயத்தின்னு இருக்கு சரியா. அதாவது விகரோத்தின்னா ராஜ்யா சகி விஸ்மரண ரூபம் விகாரம் பிராப்னோதி சாபஹேதுகம் விஸ்மரணம் இது பாவ விகாரயதி இது பாட்டே விக்ருத புத்திம் கரோதி இத்தியர்த்தம். விகாரமான ஒரு புத்திய செய்ய வைக்கிறது ராஜானம் இது சேஷா சரியா. அந்யதா கதம் சஹ ராஜரிஷி தாதுருஷாணி மந்திரயித்வா தாவத் காலஸ்ய லேக மாத்திரம் அபி ந விஸ்ருஜதி. சாபம் தான் காரணமா இருக்கணும், இல்லனா அவன் வந்து பிரேம அதிசயாது பரிகிரக பகுத்வே அபி பிரதிஜாத்தவான். அந்த ராஜா நிறைய அவனுக்கு வந்து பொண்டாட்டிகள் இருந்த பொழுதிலும் கூட அந்த பிரேம அதிசயாத்து அவகிட்ட இருக்க பிரேம பாவத்தினால பிரதிஜையை செஞ்சான் ராஜரிஷிஹி சத்தியசந்தத்வாத்து சத்தியசந்தத்வாதிகம் தியோதயதி. இதனால வந்து முன்னாடி சென்டென்ஸ்ல என்ன சொன்னான், அசத்திய சந்தே ஜனேன்னு சொன்னான். அசத்திய சந்தன் கிடையாது, ப்ராபப்ளி ஷாபம் குட் பி அ ரீசன். ஏன்னா அந்யதா கதம் சக ராஜரிஷிஹி, இல்லைன்னா அந்த ராஜரிஷி ஆனவர் ராஜரிஷிஹி அப்படின்னு எதுக்கு சொல்றா அப்படின்னா, அந்யதா சக ராஜான்னு சொல்லிட்டு போலாம், அந்யதா சக துஷ்யந்தகான்னு சொல்லிட்டு போலாம், அந்யதா தஸ்யாஹா பிரியகான்னு எது வேணா சொல்லலாம், புரோசுதான் அது. அங்க ராஜரிஷின்னு எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, சத்தியசந்தத்வாது சத்தியசந்தத்வாதிகம் தியோதயதி. அவன் வந்து சத்தியத்தை கடைபிடிக்கிறவன், இல்லைன்னா இவ்வளவு பொண்டாட்டிகள் இருந்த பொழுதிலும் இவர்கிட்ட பிரதிஜையை பண்ண மாட்டான். அப்படிப்பட்ட ராஜரிஷியானவர் தாதிரிஷானி மந்திரயித்வா, அந்த மாதிரி மந்திரயித்வானா கதயித்வான்னு இருக்கும், அந்த மாதிரி இவகிட்ட பேசிட்டு ஏதாவத் காலசிய லேக மாத்திரம் அப்படி நான் விசிறதி. இது வரைக்கும் ஏதாவத் காலசிய அப்படின்னா ஏதாவத் கால பர்யந்தம் இத்தியர்த்தா, ஏதாவந்தம் காலம் இத்தியர்த்தா. சோ இந்த காலம் வரைக்கும் என்ன அப்படின்னா லேக்க மாத்திரம் அப்படி, லேக்கம்னா பத்திரம் ஒரு லெட்டர் கூட அடிக்கான் சரியா. அதான் ஓகேவா சரியா இருக்கா. என்ன பண்ணலாம், இதெல்லாம் இவளே வந்து கான்டெம்ப்ளேட் பண்ணிக்கிறான் முன்னும் பின்னமா பேசி பேசி. தத் இதக இல்லைன்னா அபிஜானம் அங்குலியகம் இதக தஸ்ய விஸ்ருஜாவக, இல்லைன்னா அவர் ஒரு அபிஜானம் ஒரு அடையாள முத்திரம் ஒண்ணு கொடுத்திருக்காரு, ஒரு மோதிரம் கொடுத்திருக்காரு, அதை வந்து இங்கேந்து யார் மூலமாவது கொடுத்து அனுப்பலாமோ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் துக்கசீலே தபஸ்வி ஜனே கா அபியர்த்யதாம் அபியர்த்யதாம். சோ வந்து என்ன அப்படின்னா துக்கசீலே தபஸ்வி ஜனே அப்படின்னா துக்கத்தையே தன்னுடைய ஒரு வழிமுறையாக வச்சுட்டு இருக்கு அப்படின்னா அழுதுன் இருக்கான்னு அர்த்தம் இல்ல. ஒரு தபஸ்வியா இருக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ ஈஸி திங். அந்த தபஸ்ஸு விஷயத்துல ஈடுபட்டு அந்த தீட்சையை எடுத்துட்டு வாழறதுங்கிறது ரொம்ப ஒரு துக்ககாரமான விஷயம் அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமான, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் டு டூன்னு அர்த்தம். துக்கம்னா இங்க வந்து வெரி டிஃபிகல்ட்ங்கிற அர்த்தம். இந்த மாதிரி துக்கசீலே தபஸ்வி ஜனே, அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் பாத்த சூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த தபஸ்வி ஜனங்களிடத்தில் அமோங் தெம் கஹ அபியர்த்தி அபியர்த்தியதாம், யார வந்து நான் பிரார்த்திச்சுப்பேன், கேன் ஐ சென்ட் சம்படி வித் த ரிங் டு த கிங்டம் புரியுறதா. இங்க இருக்கிற பிகாஸ் ஏன் அப்படின்னா இந்த விஷயம் ஒன்னும் கண்வரிசிக்கு தெரியாது. இந்த துஷ்யந்தனோட இவளுக்கு இருக்கிற ஒரு ஒரு சம்சர்க்கம் அனசூயா பிரியம்பதாவை தவிர அந்த ஆசிரமத்துல இருக்கிறவா யாருக்குமே தெரியாதுங்கிறது நம்பர் ஒன். நம்பர் டூ, துர்வாசரனுடைய சாபம் சகுந்தலைக்கே தெரியாது சரியா. இந்த மாதிரி இருக்கிற ஒரு கான்டெக்ஸ்ட்ல நம்ம வந்து நான் வந்து இந்த அங்குலியத்தை அனுப்பணும்னு நினைக்கிறேன்,
அமோங் த தபஸ்வி ஜனங்கள், அந்த துக்கசீலே தபஸ்வி ஜனே அப்படின்னா அந்த துக்கத்தையே அந்த மார்க்கத்தை சூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த தபஸ்வி ஜனங்கள் அவள் அமோங் தெம் நான் வந்து யார சூஸ் பண்றது சரியா? நனு சகிகாமி தோஷஹ இதி வ்யவசிதா அபி ந பாரயாமி பிரவாச பிரதிநிவ்ருத்தஸ்ய தாத காஷ்யபஸ்ய துஷ்யந்த பரிணீதாம் ஆபன்ன ஆபன்ன சத்வாம் சகுந்தலாம் நிவேதயிதும். மேலும் என்ன அப்படின்னா நனு சகிகாமி தோஷஹா இதி, மேலும் என்ன அப்படின்னா அந்த சகிகாமி அப்படின்னா இந்த சகுந்தலா சம்பந்தா தோஷஹா, இந்த வந்து சகுந்தலா சம்பந்தமான ஒரு தோஷம் இது. என்ன தோஷஹா இது வ்யவஸ்திதாபி ந பாரயாமி, நான் வந்து இத வந்து என்ன அப்படின்னா பிரவாச பிரதி நிவர்த்தசிய தாத்த காஷ்யபஸ்ய துஷ்யந்த பரிணீதாம் ஆபன்ன சத்வாம் சகுந்தலாம் நிவேதயித்தும் ந பாரயாம். ஐ கேனாட் டெலிவர் திஸ் மெசேஜ் டு கண்வா. கண்வர் யா, எப்படிப்பட்ட கண்வர் அப்படின்னா பிரவாச பிரதி நிவர்த்தசிய, ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்த அந்த தாத்த காஷ்யபஸ்ய அப்பாவான அந்த காஷ்யப்பர்கிட்ட எதை நான் ந பாரயாமி அப்படின்னா துஷ்யந்த பரிணீதாம் ஆபன்ன சத்வாம் சகுந்தலாம் நிவேதயித்தும், துஷ்யந்தனை கந்தர்வ விவாகம் மூலமாக கல்யாணம் செய்து கொண்டு ஒரு கர்ப்பம் தரிச்சுட்டான். ஆபன்ன சத்வம் அப்படிங்கிறது கர்ப்பிணின்னு அர்த்தம். அந்த கர்ப்பிணியான சகுந்தலையை அகம் நிவேதயித்தும் ந பாரயாமி, ஐ கேனாட் கோ அண்ட் சே திஸ். பொண்ணு அப்பா கிட்ட போய் பொண்ணு இதை எப்படி சொல்லுவாங்கிறது நம்பர் ஒன். நம்பர் டூ, ஸ்திரீ சுவாவாத்து லஜ்ஜா. முன்னாடி வந்து முதல் அங்கத்துல சொல்வாழோ அவன் வந்து மேனகா துஷ்யந்தன் ரெண்டு பேர்கிட்ட கேட்பான், ஆரிஜன் என்ன, யாருடைய அப்பா அம்மா, இவளுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு, ஏன்னா வந்து இந்த என்ன மாதிரி ஜனங்கள் வந்து ஒருத்தர கிட்ட ஆசைப்படுறா அப்படின்னா அது சும்மா இருக்காது. இவளும் ஒரு க்ஷத்ரிய ஸ்திரீங்கிறத அவன் அது மூலமா தெரிஞ்சுப்பான். அப்போ ஒரு அப்சரா இருந்தா, காச்சி அப்சரா மேனகா நாம இந்த மாதிரி விஸ்வாமித்திரர் கிட்ட வந்தா போறோம், இதோட நிறுத்திக்கோ புரிஞ்சுனுட்டேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா. அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா சகிகாமி தோஷக இது வ்யவஸ்திதா அபி ந பாரயாமி, இந்த இதை நிவேதயுதும் ந பாரயாமி, இத வந்து என்னால வந்து அப்பா கிட்ட சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா இதுதான் குருஜன அனுக்ஞாம் வினா, அதாவது சகுந்தலா சம்பத்தா தோஷகா என்ன அப்படின்னா குருஜன அனுக்ஞாமினா சுவாதந்திரியேன ராஜ்யாசக காந்தர்வ விவாகசிய லக்ஷணா அபராதம். அவனுடைய பர்மிஷன் வாங்காம அவனை கல்யாணம் பண்ணின்றது அபராதம். எத்வா கதமியம் பூர்வ பூர்வாபர அனுசந்தான மந்தரா தஸ்மை கலு அபரிச்சிதாய துஷ்யந்தாய ஆத்மானம் சமர்ப்பித்தவதி இது சகுந்தலாகதோயும் தோஷகா. முன்ன பின்ன தெரியாத ஒரு ராஜா கிட்ட தன்னை சமர்ப்பணம் பண்ணிட்டாளே அப்படிங்கிறது ஒரு தோஷம். இது ஹேதோஹோ வ்யவஸ்தி வ்யவசிதாபி பகுஷ கதனார்த்தம் கிருத நிச்சயாபி பிரவாசாத்து சோமதீர்த்தாத்து பிரதிநிவர்த்தசிய ஆகத்தசிய அப்பா கிட்ட போய் வந்து என்ன அப்படின்னா துஷ்யந்த பரிணீதாம் துஷ்யந்தேன காந்தர்வ விதினா விவாகிதாம் அதையேவ ஆபன்ன சத்வாம், ஆபன்ன சத்வாம்னா கர்ப்பிணி சகுந்தலாம், சகுந்தலையை நிவேதயுதும் கதையுதும் ந பாரயாமி, லஜ்ஜையா ந பாரயாம். புரியுறதா? இவ்வளோ அவளுக்கு வந்து இதுவா இருக்கு. சுவாதந்திரிய லட்சணா அப்படின்னா பிதா ரக்ஷதி கௌமாரே பர்தா ரக்ஷதி யௌவனே புத்திரஸ்து ஸ்தவிரீபாவே ந ஸ்திரீ சுவாதந்திரியம் அருகதி, அந்த மாதிரி இருக்கிற ஒரு தருணத்துல தன்னையே சா சகுந்தலா இந்த மாதிரி சமர்ப்பணம் பண்ணிட்டான் சமர்ப்பித்தவதி. அதனால நான் வந்து அப்பா கிட்ட போய் நான் இதை போய் எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், என்ன ஆகும் அப்படிங்கறத சொல்றேன். ஆபன்ன சத்வாம் அப்படின்னா கர்ப்பிணி ந பாரயாமி லஜ்ஜா சங்காபியாம் ந சக்னோமி இது. புரியுறதா? அயம் அர்த்த சக்யா ந அத்திர ந அத்திர தோஷக தாத்தசிய ச ஏதத்து நிவேதம் நிவேதனம் பிரியமிதி ஜானன்னபி காந்தர்வாதி விருத்தாந்தம் நிவேதயித்தும் ந சக்னோமி உனக சகி தோஷ ஹேதுகம் தாத்தஸ்ய அப்ரியம் சாபாதி விருத்தாந்தம் நிவேதயித்தும் ந சக்னோமி கிம் வக்தவ்யம் இது. இதையும் சொல்ல முடியாது, கர்ப்பிணி ஆயிட்டா சகுந்தலான்னு அப்பாட்ட போய் சொல்ல முடியாது, இந்த மாதிரி சாப வசத்தினால துஷ்யந்தன் கண்டுக்கலன்னு சொல்ல முடியாது. ஏவம் துச்சித்திய கதிம் அபஷ்யந்தி சகேதம் ஆக இத்தம் கதா இத்தி இத்தம் கதே ஏவம் பிரகாரே பிராப்தே கிண்ணு கலு கரணீயம் பிரதிபத்தி முந்தாஸ்மி இதுவாக.
புரியுறதா? இதுக்கு அடுத்த சென்டென்ஸ் அதுதான் உங்களுக்கு. இத்தம் ததோ அஸ்மி அஸ்மா அஸ்மாபிஹி கிம் கரணியம். இந்த மாதிரி இருக்கின்ற எங்களால் முன்னியும் போமுள்ள பின்னியும் போமுள்ள இந்த மாதிரி இருக்கின்ற என்னால் கிம் கரணியம், என்ன செய்யப்பட வேண்டும்? அதுதான் சொல்றேன். கிளியரா இருக்கா? அப்புறம் அதாவது இங்க சொல்லும் போதெல்லாம் டியூவல்ல சொல்லிருக்கா, இதக அபிஞான அங்குலீகம் தஸ்ய விஸ்ருஜாவக, நாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லியிருக்கா. பட் இவ தனியா புலம்பின்னு இருக்கா இது எல்லாத்தையும். இங்க உள்ள பிரியம்பதா வந்துட்டு சகி துவரஸ்வ கிளம்பு சீக்கிரம் சகுந்தலாயாக பிரஸ்தான கௌதுகம் நிர்வர்த்தித்தும். அவ வந்து இங்கேந்து, அதாவது பிரஸ்தான கௌதுகம் அப்படின்னா அந்த பிரதிசர பந்தம், அத பண்றதுக்கு கிளம்பு, அவ இங்கேந்து கிளம்ப போறா அப்படின்னு சொல்றா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அனசூயா என்ன சொல்றா? சகி கதம் ஏதத், எப்படி இது அப்படின்னு கேக்குறான். பிரியம் வதா ஸ்ருணு இதானீம் சுகசயன புருச்சிகா சகுந்தலா சகாசம் கதாஸ்மி. ஒவ்வொரு லைனா படிச்சு விடலாம். கேளு, இதானியும் சுக சயன பிரிச்சிக்கா, நன்னா தூங்கினியாமா அப்படின்னு கேக்குறதுக்கோசரம் சகுந்தலா சகாசம் கதாஸ்மி, நான் சகுந்தலை கிட்ட போனேன். லஜ்ஜா அவனத முகீம் பரிஷ்வஜ்ய தாத்த காஷ்யபேன ஏவம் அபிநந்திதம் திஷ்டியா தூமாகூலித திருஷ்டேஹே அபி யஜமானஸ்ய பாவக ஏவ ஆஹுதிஹி பதிதா. சோ வந்து என்ன, நான் இந்த மாதிரி அவளை கேக்குறதுக்கு போனேன், அங்க ததக யாவது ஏனாம் லஜ்ஜாம் அவனத முகிம் பரிஷ்வஜ்ய, லஜ்ஜையினால குனிந்த தலையோடு இருக்கின்ற அவளை அந்த இவர் என்ன பண்ணார், காஷி பரிஷ்வஜ்ய அப்படின்னு ஆலிங்க கட்டிண்டு தாத்த காஷ்யபேன ஏவம் அபிநந்திதம், அப்பாவான காஷ்யபரனால் இவ்வாறு கூறப்பட்டது, அனுமோதிதம் அக்ரி பண்ணப்பட்டது. என்ன அப்படின்னா, திருஷ்டியா தூமா குளித்த திருஷ்டேரபி யஜமானசிய பாவகா ஏவ ஆகுதி பதிதா. அதாவது உபமையா, ரெண்டு உபமையா வந்து தன்னுடைய அக்ரிமெண்ட சொல்லிக்கிறார் கண்வர். என்ன அப்படின்னா, தூம ஆகுலித ஆகுலித திருஷ்டேகே அபி, தூமம்னா புக, புகையினால திருஷ்டியா, திருஷ்டியா அப்படின்னா சௌபாகியன, தூம ஆகுலித திருஷ்டேகே அபி, தூமத்தினால மறைக்கப்பட்ட பார்வையோடு இருக்கின்ற ஒருவருக்கு கூட திருஷ்டேகே அபி யஜமானசியன்னு அர்த்தம், அந்த யஜமானருக்கு அப்ஜெக்டிவ், அப்படி இருக்கிற யஜமானர் கூட பாவக ஆகுதிஹி பாவகேயேவ பதிதா ஆகுதி, அவர் வந்து அக்னியில போக வேண்டிய அந்த ஆப்லேஷன், அந்த ஆகுதி இருக்கு பாருங்கோ, அது வந்து அவர் கண்ணை வந்து தூமத்தை மறைச்சாலும் கூட கரெக்ட் அந்த அக்னியில போய் அந்த ஆகுதியானது விழுந்தது போல. அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்க வந்து அந்த அஜமானர் நான், போடுற ஆகுதி நீ, அந்த பாவகன் யாருன்னா துஷ்யந்த். நான் ஏற்கனவே இமேஜின் பண்ணி வச்சதுதான்மா, எப்படி வந்து கண்ணை மறைச்சாலும் கூட அப்படின்னா, அந்த எஜமானருக்கு தூமத்தினால கண் மறைந்திருந்த பொழுதிலும் கூட அப்படின்னா, ஈவன் இன் மை ஆப்சன்ஸ் அர்த்தம், நாங்க இல்லாத பொழுதிலும் கூட என்னுடைய சித்தம் என்ன நினைச்சதோ அதை தான் நீ செஞ்சிருக்க. சோ தேர் இஸ் நோ, எனக்கு வந்து டிஸ்அக்ரிமெண்ட்ங்கிறது கிடையாது. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, வத்சே சுஷிஷ்ய பரிதத்தா வித்யா இவ அசோசனியா சந்தா. எப்படி அப்படின்னா, பாத்திரத்துல ஒரு நல்ல சிஷ்யனுக்கு செய்யப்பட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வார்த்தை இல்லையா, வத்சே சுஷிஷ்ய பரிதத்தா, ஒரு நல்ல சிஷ்யனுக்கு கொடுக்கப்பட்ட வித்யா இவ, ஒரு ஒரு ஞானம் போல, வித்தை போல, அசோசனியா சம்ருத்தா, நான் வந்து யாரையோ நீ கல்யாணம் பண்ணினுட்ட, ஐயோ எங்கேயோ போய் என் குழந்தை விழுந்துருத்துங்கிறது இல்ல, எப்படி வந்து மறைக்கப்பட்ட ஒரு யஜமானனுடைய கையில இருந்து அந்த ஆகுதியானது கரெக்டா அந்த அக்னியில போய் விழுந்ததோ, எப்படி வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு வித்தையானது கரெக்டா ஒரு சிஷ்யனுக்கு போய் சேர்ந்ததோ, அந்த முதலா ராட்சசத்துல நீங்க படிக்கும் போது வரும், கரெக்டா அந்த அந்த எந்த சாயில்ல வந்து போட்டா விளையுமோ அந்த சாயில்ல போடப்பட்ட சீடானது எப்பவுமே சத்ஷேத்ரே பதிதா கிருஷி அப்படின்னு வரும் ஒரு ஸ்லோகம். எப்படி அந்த அந்த வித்வத் பரிஷத்தை பத்தி அந்த சூத்திரதாரன் சொல்லிட்டு இருப்பான், இந்த இந்த வித்வத்துக்கு இந்த
ஸ்பெக்டேட்டர்ஸ் இருக்காளே இவா எப்படி அப்படின்னா, இவா கிட்ட அரங்கேற்ற பட போற இந்த நாடகமானது கரெக்டா போய் சேரும். எப்படி அப்படின்னா, ஒரு சக்ஷேத்திரத்துல ஒரு பீஜத்தை போட்டா எப்படி அது சங்குன்னு வளையுமோ, இதுல சொல்றாளோனோ, கேரளால வந்து பொண்ணு போட்டாலும் எது போட்டாலும் பொன் வளையற மாதிரி வளையும் அந்த சாயில்ங்கிறாளோ, அந்த மாதிரி ஒரு க்ஷேத்திரம் இந்த பரிஷத்து. சோ அந்த மாதிரி இங்க என்ன அப்படின்னா, சுசிஷ்ய பரிதத்தா, நல்ல ஒரு சிஷியனுக்கு கொடுக்கப்பட்ட வித்யா இவ அசோசனியா சம்பிரதா. அத்தியைவ ரிஷிஹி ரிஷி ரட்சிதாம் துவாம் பர்து சகாசம் விசர்ஜயாமி. இப்பவே இன்னைக்கே வந்து நான் வந்து அமுச்சு விடுறேன். சோ அபிநந்தனேன என்ன அப்படின்னா, தாத காஷ்யபேன ஏவம் உக்தம் இல்ல, ஏவம் உக்தம் ஏவம் ஆசீர்வாதம் தத்தம்லாம் இல்ல, அபிநந்திதம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, அபிநந்தனேன காந்தர்வே ஸ்வ அனுமதி ஸ்புடம் தர்சிதா. காந்தர்வ விவாகத்துல தன்னுடைய கிளியரன்ஸ கிளியரா காமிச்சு விட்டார். புரியுறதா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, தஸ்யாக பர்த்ரு வியோக துக்க அதிசயம் அதிசயம் சதீமபி இத்தியாதி நியாயேன சிரம் ஸ்வகிருக அவஸ்தாபன அவஸ்தாபனஸ்ய அனௌச்சித்யம் சால சால அனோச்சித்யம் ச ஆலோசையன்னு அபிநந்தனஸ்ய பலமாக அத்தியைவ. இது பர்த்ரு வியோகாது கஷ்டப்படுறா, இனிமே நம்மாத்துல வந்து வச்சுக்கூடாது இவளை அப்படிங்கறது அத்தியைவ. இன்னைக்கே வந்து ரிஷி ரக்ஷிதாம் அப்படின்னா, ரிஷிபிகி சார்கரவாதிபிகி பரிகிரகிதாம் ரக்ஷிதாம் தத் சகாயாம் இத்தியர்த்தா விசிருஜாமி அனுத்திர முனி வியவார வியவஹார அனுக்கிருத்தௌ சம்ஸ்கிருதமேவ யுக்தம் சகி வியவஹார அனுகுண்யேன ந பிராகிருதம் ஏதோத்தர. ஓகே, ஓ ஓகே ஓகே ஓகே, ஒரே நிமிஷம் இருக்கோ. ஓகே சரி, இது வந்து தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் ஆஃப் கண்வ முனிவர். கரெக்ட், கண்வ முனிவர் அவர்கிட்ட அவகிட்ட சொல்றா, என்ன சொல்றா, தூம ஆக்கலித்தோ அபி ஜஜமானசிய பாவகா ஏவ ஆகுதி பதிதா வத்சே சுசுஷிய பரிதத்தா வித்யா இவ அசோசனியா சம்ருத்தா. இதெல்லாம் அவருடைய வார்த்தைகளாக இருந்த பொழுதிலும் கூட சம்ஸ்கிருதத்துல ஏன் போடல அப்படின்னா, இது வந்து சகி வந்து ரிப்பீட் பண்றா, அதனால பிராகிருதத்துல போட்டு டக்குன்னு என்னடான்னு பார்த்தேன். நனு அத்த முனி விவகார அனுகிருத்தம் சம்ஸ்கிருதமேவ யுக்தம், ஆனா என்ன சகி விவகார அனுகுண்யேன பிராகிருதம் எதோத்திர அசரீர இவ அனுகாரி துஷ்யந்தேன ஆகிதம். இது சரிவா? அதான் தது அர்த்தசியவ நியமோ அஸ்தி சப்தேத்து காமசரஹி விவேகே சாதி. சரியா இருக்கா உங்களுக்கு? இங்க நல்ல ப்ரோஸ் நன்னா கொஞ்சம் படிக்கணும், அப்பதான் பதங்கள் புரியும். சோ ஷ்ணு இதானீம் சுகசயன பிருச்சிகா சகுந்தலா சகாசம் கதாஸ்மி ததஹ யாவதேனம் லஜ்ஜா அவனதமுகிம் பரிஸ்வஜ்ய தாத காஷ்யபேன ஏவம் அபிநந்திதம் திருஷ்ட்யா தூமாகுலித திருஷ்டேரபி யஜமானஸ்ய பாவகே ஏவ ஆஹுதிஹி பதிதா அத்சே சுசிஷ்ய பரிதத்தா வித்யா இவ அசோசனீயா சம்ருத்தா அத்யைவ ரிஷி ரக்ஷிதாம் துவாம் பர்த்துஹு சகாசம் விசர்ஜய. சோ தன்னுடைய அனுமோதனத்தை ரெண்டு உபமா மூலமா சொல்லிடு. நல்ல சிஷ்யனுக்கு கொடுக்கப்பட்ட வித்யை, வித்யைங்கிறது சகுந்தலா ஆத்ம வித்யா. இங்க எடுத்து போறாரு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆத்ம வித்யா ஒரு குரு மூலமாக ஒரு நல்ல சிஷ்யனுக்கு போச்சுன்னா, நல்ல சிஷ்யன்கிறது இங்க துஷ்யந்தன், வித்யாங்கிறது இந்த சகுந்தலா, இது கொடுக்கற குரு யாருன்னா அந்த கண்வர். சோ இந்த மாதிரி ஒரு நல்ல சிஷ்யனுக்கு அந்த ஆத்ம வித்யா உபதேசம் ஆச்சு அப்படின்னா, அவனுக்கும் லாபம் குருவுக்கும் லாபம். ஏதோ ஒரு அசத்ஷேத்திர பதி பதிதாவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பிரயோஜனம் இல்லைல்ல. சுபாஷத்துல ஒரு ஸ்லோகம் வருமே, ஒரு எவ்வளவுதான் தீக்ஷணமா ஒரு பானம் இருந்தாலும் நீ வந்து ஒரு கல்லு மேல விட்டுருந்தனா ஒரு பிரயோஜனம் கீழதான் போய் விழ போடும். அந்த மாதிரி சரியா இருக்கா? எப்படி எழுதுறாரு பாருங்க, ஜம்மு ஜம்மு ஜம்முன்னு இருக்கு. அடுத்தது படுங்க. அடுத்த கேள்வி நிக்கிறதோனோ, இவ யோசிச்சுட்டு இருக்கா எப்படிடா அப்பா கிட்ட சொல்றது இந்த விஷயத்த போய், நாமே இது என்ன சொல்றா பாரயாமி ந பாரயாமி அகம்னு சொல்றா. அதுக்கப்புறம் சகுந்தலா கர்ப்பம் தரிச்சுட்டா இந்த சாபம் பத்தி எப்படி சொல்றது, இவ யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது அவருக்கு எப்படி போய் தெரிஞ்சதுன்னு கேள்வி கேட்கிறான். அத கேன சூச்சிதாக காஷ்யபா காஷ்யபஸ்ய விர இந்த தாத்த காஷ்யபஸ்ய விற்தாந்த கேன விற்தாந்த சூச்சிதாக, யாரால வந்து இந்த விருத்தாந்தமானது அப்பா கிட்ட சொல்லப்பட்டது? சரியா? பிரியம் வதா அக்னிசரணம் பிரவிஷ்டஸ்ய சரீரம் வினா சந்தோமய்யா வாண்யா
மேலும் என்ன அப்படின்னா அக்னி சரணம் பிரவிஷ்டஸ்ய. சோ அக்னி கிட்ட போன அந்த முனிவருக்கு, அந்த இவருக்கு, அவர் பேர் என்ன, கண்வருக்கு பிரவிஷ்டஸ்ய தஸ்ய சரீரம் வினா சந்தோமையா வாண்யா, அசரீரி ரூபமாக சந்தோபத்தமாக ஒரு குரலானது வந்து சொல்லிச்சு. புரியுதா? அக்னி சரணம் அப்படின்னா அக்னியகாரம், அக்னிஹோத்திர கிரகம்னு அர்த்தம். யக்ஞசாலாம் பிரவிஷ்டஸ்ய அங்கு போன அந்தர்கதஸ்ய தாத்தம் பிரதி, அவரை குறித்து சரீரம் தேகம் வினா சரீரரஹிதையா சந்தோமையா பத்யபத்தையா ஸ்லோகம் மந்திரமையா வாண்யா ஆகாஷவாண்யா சம்ஸ்கிருதம் தேவபாஷா வாஷ்ரித்ய பிரயுஜ்ய சூச்சிதாக விருத்தாந்தா. ஆகாச ரூபமாக வந்தது, ஆகாச ரூபமாக வந்தது. இல்லனா அந்த ஹோமத்துக்குள்ள போறார், இவருக்கே தன்னுடைய ஒரு தேஜோ விசேஷம், அதனால அவருக்கு ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கு இல்லையா, அவருக்கே தெரிஞ்சு இதுதான் ஆயிருக்கு அப்படின்னு. இல்ல ஆத்துக்குள்ள வந்தோடனே சில பேருக்கு தோணும் இல்லையா, என்னதோ சரியில்லை இங்கன்னு. அந்த மாதிரி ஒரு இன்டிவிஷனல் இல்லையா. மேல படிங்க. சம்ஸ்கிருதம் ஆஸ்ரித்ய துஷ்யந்தேன அஹிதம் தேஜோ ததானாம் பூதயே புவஹ அவேஹி தனயாம் பிரம்மன் அக்னி கர்ப்பாம் சமீமிவ. எப்படி வந்து சமி விருட்சம், சமி விருட்சத்துல அக்னி போய் இருந்துட்டே இருக்குமா? அது வந்து மகாபாரதத்துல ஏதோ கதைகள்லாம் இருக்கு. சமி விருட்சம் அந்த அக்னியை வந்து அப்படியே எடுத்து நுட்றதுன்னு சரியா. ஷமி தரோகோ அக்னி கர்ப்பத்வம் கில ஸ்ருதி பிரசித்தம். ஷமி ஷமி விருட்சத்துக்கு அக்னியை வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது ஸ்ருதி பிரசித்தம். அந்த மாதிரி அந்த ஷமி தரு போல என்ன அப்படின்னா, இந்த சகுந்தலையானவள் அந்த துஷ்யந்தனால கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு ஒரு தேஜஸை தன்குள்ள தாங்கிட்டு இருக்கா. எதுக்கோசரம் அப்படின்னா புவக பூதையே, இந்த பூமியினுடைய நன்மைக்கோசரம். பூதையே அப்படின்னா சம்பன்னாயேன்னு அர்த்தம், நான் சம்பத்து கோசரம் சம்பதே. ஏன் அப்படின்னா அந்த ராஜா மூலமா இவ கர்ப்பம் தரிச்சானா இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல புத்திரன் பிறப்பான். பௌத்திர பரம்பரையா ராஜஸ்ரீஹி விருதா இது சூச்சதை, அந்த புத்திரன் பௌத்திரனுடைய பரம்பரையினாலதான் ராஜஸ்ரீங்கிறது இருக்கும். சோ அதுதான் இங்க சொல்றா என்ன அப்படின்னா, ஹே பிரம்மன்னு புவக பூதையே, புவகனா பூமி, பூமியினுடைய பூதையே நன்மைக்கோசரம் துஷ்யந்தேன ஆஹிதம் தேஜா, துஷ்யந்தன்னால நிஷிக்தம் வைக்கப்பட்ட ஒரு தேஜசம் வன்னி ரூபமான ஒண்ணு அந்த கர்ப்பத்தை ததானா தேஜக அந்த தனயாம். தனயாம்னு ஏன் போட்டிருக்காரு அப்படின்னா தனு விஸ்தாரே பரம்பரைய வந்து வளர்க்கறது தனயாம் இத்தி தனோத்தி குலம் இத்தி அன்வர்த்தம். புரியுதா? அதனால குலம் வந்து இது பெருகிறது. சோ அப்படிப்பட்ட தேஜக ஆஹிதம் தேஜக துஷ்யந்தேன ஆஹிதம் தேஜக, துஷ்யந்தன்னால வைக்கப்பட்ட நிஷித்தம் நிஷிக்தம் அந்த தேஜக தேஜஸை தனையாம் அக்னி கர்ப்பாம் ஷமீமிவ அவேகி, அந்த குழந்தையை என்ன அப்படின்னா அக்னி கர்ப்பாம் ஷமீமிவ, அக்னியை தனக்குள் உள்ளடக்கிய ஒரு ஷமி விருட்சம் போல. எப்படி வந்து ஷமி விருட்சமானது அக்னியை தன்குள்ள உள்ளடக்கிக்கிறதோ அதே மாதிரி இந்த துஷ்யந்தனால் கொடுக்கப்பட்ட தேஜோ ரூபமான அந்த கர்ப்பத்தை இந்த சகுந்தனையானவள் தாங்கிக் கொண்டிருக்கின்றார். புரியுறதா? வந்து ஏதோ மகாபாரதத்துல கதையெல்லாம் இருக்குன்னு போட்டிருக்கார் இந்த ஷமி விருட்சம் கதை. நூத்தி முப்பத்தோராவது அத்தியாயம் 69வது ஸ்லோகத்துல இருந்து 69 ஸ்லோகம் 44 ஸ்லோகங்கள் இருக்கான் இந்த ஷமி விருட்சத்தை பத்தி. சிவன் கிட்டே இருந்து அந்த தேஜஸானது வந்து ஜலத்துக்குள்ள போயிட்டான், அப்புறம் அங்கேயும் வந்து சுரக்ஷிதம் இல்ல அப்படின்னுட்டு ஷமி விருட்சத்துக்கிட்ட போய் அடைஞ்சு விட்டான். அப்புறம் தேவதைகள்லாம் அந்த அக்னியை தேடி அந்த ஷமி விருட்சத்துல இருந்து எடுத்தாலும் ஷமி விருட்சத்துக்கு ஒரு இருப்பிடம் போல, அக்னிக்கு ஒரு இருப்பிடம் போல அந்த ஷமி விருட்சம். இங்க வந்து இந்த மாதிரி அவன் அக்னியை உள்ளடக்கிய அந்த ஷமி விருட்சம் போல துஷ்யந்தனால் கொடுக்கப்பட்ட அந்த தேஜஸை கர்ப்பமாக தரித்து கொண்டிருக்கின்றாள் சகுந்தலை. ஓகேவா? அதை நீ அவேகி அப்படின்னு ஒரு அசரீரி வந்து சொல்றது, அதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றதா. அதான் அடுத்தது படிங்க மேல.
Anasuya, Priyam Radham Aslishya, Sakhi, Priyam me Kimtu 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 Adhyapi Shakuntala Adhyaiva Adhyaiva Shakuntala Niyate Iti Utkanta Sadharanam Utka Utkanta Sadharanam Paritosham Anubhavami Paritosham Anubhavami. So he was one of the Kapra Sakhi Priyam me Yanaka Romba Santosham Kintu Irinda Purdilam Adhyaiva Shakuntala Niyate Shakuntalayanavel Innike Porapada Gurka Purdu அவ இன்னிப்பே இன்னிக்கே அழைத்து கொண்டு செல்பவளாக இருக்கிறாள். அந்த காரணத்தினால என்ன அப்படின்னா இது உத்கண்டா சாதாரணம் பரிதோஷம் அனுபவம். அதாவது ஐ எம் ஈக்குவலி ஹாப்பி அண்ட் சேட். ஹாப்பி தட் ஷி இஸ் கோயிங் டு ரீச் ஹர் மீட் ஹர் பிரியன். சேட் தட் ஷி இஸ் லீவிங் அஸ். அதுதான் சாதாரணா அப்படின்னா சமானகன்னு அர்த்தம், ஈக்குவல்னு அர்த்தம். பரிதோஷமும் இருக்கு, அதுக்கு ஈக்குவலா எனக்கு உத்கண்டாவும் இருக்கு. பரிதோஷா வந்து சகுந்தலாயாக பிரியதம சமாகமாக பவிஷ்யதி இது சந்தோஷா. கதஞ்சித் அயம் பரிதோஷா ஜாதா ததைவ உத்கண்டா அப்படி இது கிம் குர்மஹா இது பாவ. ஒரே சமயத்துல பரிதோஷமும் வந்துருது உத்கண்டாவும் வந்து. அதுதான். அப்புறம் மேல படிங்க. प्रियं वधा सखी आवाम तावत् उत्कंठां विनोदयिष्यावः सा तपस्विनी निर्वृत्ता भवतु. போறோம் பரவாயில்ல. ஆவாம் நம்ம ரெண்டு பேரும் இந்த சகியினுடைய உத்கண்டா அந்த அவளுடைய பிரிவினால வரப்போற அந்த கஷ்டத்தை வினோத இஷ்யாவக அப்படின்னா வி வில் சம்ஹவ் பேர். சரியா? கேனாபி உபாயேன அபனேஷ்யாவகன்னு அர்த்தம். ஒரு வேற ஏதோ வேலையில ஈடுபட்டு அவளுடைய அப்சன்ஸ நம்ம இது பண்ணிக்கலாம். சா தபஸ்வனி நிர்வத்தா பகுது. அவ இங்கேந்து கிளம்புறதுதான் அவளுக்கு நல்லது. ஏற்கனவே அவனை அவன் இல்லாம அவ கஷ்டப்பட்டு இருக்கா மேல. அதுக்கப்புறம் சூத சாகா அவலம்பிதே காலாந்தரக்ஷமா நிக்ஷிப்தா மயா கேசர மாலிகா. சோ வந்து என்ன அப்படின்னா தேன் அதனால என்ன அப்படின்னா, சரி ஓகே நீ சொல்றத ஒத்துக்கிறேன். தேனகி ஏதஸ்மின் சூத சாக்கா அவலம்பிதே. சூத சாக்காங்கிறது இந்த மாமரம், அதுல தொங்கிருக்கிற நாலிகேர சமுத்கே அப்படின்னா தேங்காவால ஆக்கப்பட்ட ஒரு பேட்டிக்கா, ஒரு பாக்ஸ். சமுத்கே அப்படின்னா சமுத்ககம்னா பேட்டிக்கா, புட்டி. ஒரு பாக்ஸ்ல ஏதஸ் ஏதத் நிமித்தமேவ, ஏதத்னா சகுந்தலா, ஏதஸ்யாக நிமித்தமேவ, இந்த சகுந்தலையை கோசரமே என்ன அப்படின்னா காலாந்தரக்ஷமா நிக்ஷிப்தா மயா கேசரமாலிகா. வெகுகாலம் உபயோகிக்க தகுந்தமா தகுந்ததான வாடி போகாத அந்த கேசர மாலிகாங்கிறது மயா நிக்ஷிப்தா அஸ்மின்னு நாளி நாளிகேர சமுத்திரக்கே. புரியுறதா? கிளியரா இருக்கா? சூத சாக்கா அவலம்பிதே அதுல தொங்குற நாளிகேர சமுத்திரக்கேவானது ஏதத் நிமித்தம், இந்த சகுந்தலாயா நிமித்தமேவ காலாந்தரக்ஷமா. அதெல்லாம் கேசர மாளிகாக்கு அப்ஜெக்டிவ். அந்த கேசர மாளிகாங்கிறது எப்படி அப்படின்னா பலகாலம் தாங்கக்கூடிய அந்த கேசரிகா கேசர மாளிகாவானது மயா என்னால் அஸ்மின் அஸ்யாம் பேட்டிகாயாம் நிச்சயம். புரியுறதா? அதுக்கப்புறம் ததிமாம் படிங்க. அப்படின்னா என்ன? கிட்ட கொண்டு வா, மத் சமீபே ஆனைய அப்படின்னு சொல்லாம வார்த்தையை பார்த்தேடா, ஹஸ்த சந்நிகிதாம் குரு, என் கைக்கு எட்டுற மாதிரி கொண்டு வாமா. நல்லா இருக்குல்ல? என் கைக்கு எட்டும்படி கொண்டு வா. இமாம் பேட்டிகாம் மம ஹஸ்த சந்நிகிதாம் குரு, இமாம் கேசர மாளிகாம் ஹஸ்த சந்நிகிதாம் குரு. நல்லா இருக்குல்ல? யாவத் அகமபி அகமபி தஸ்யை மிருகரோச்சனாம் தீர்த்தம் மிருத்திகாம் தூர்வா கிசலயாமி இதி மங்கள சமாலம்பனானி விரச்சயாமி. யாவது நீ அதை கொண்டு வா, யாவதம் இந்த மீன் டைம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா மிருகரோச்சனாம் அப்படிங்கிறது கோரோச்சனம், கோரோச்சனம் தீர்த்தம் மிருத்திகாம் அப்படின்னா தீர்த்த பிரதேச சம்பூதாம் லோகிதாம் மனசிலாதிவத். இந்த குமார சம்பவத்துல கூட வரும் மனசிலா அப்படிங்கிறது
உங்களுக்கு ஒரு விதமான ஒரு கலர்ல இருக்கிற வர்ணகரண உபயுக்தம் மிருகம். அதை எடுத்துன்னு வரேன். தூர்வா கிசலயானி, உங்களுக்கு வந்து தூர்வாங்குரான் அந்த ஸ்ப்ரவுட்ஸ் அந்த இது அது பேர் என்ன துளிர் அது அவைகள். அப்புறம் மங்கள சமாரம்பனானி அந்த அங்க அங்க ராகாதினி, மங்கள சம்பளம்ங்கிறது உங்களுக்கு வந்து குங்குமம் மஞ்சள் சந்தனம் இதெல்லாமே அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் விரச்சயாமி நான் வந்து ஏற்பாடு பண்றேன் ஏகத்திரகர் சரியா. அப்புறம் ததா கிரியதாம் கிளம்பிட்டா பிரியம்வதாவானவள் சுமனசகனா பூ மலர்களை எடுத்து கலெக்ட் பண்றான் எடுக்கிறான். அப்புறம் நேபத்யே கௌதமி ஆதிஷ்யந்தாம் இல்ல 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 சாருங்கரவன்கிறவர் ஒரு முனிக்குமாரர், சாரத்வதன்கிறவர் இன்னொரு முனிக்குமாரர். நேபத்திய கன்வரனுடைய வேர்ட்ஸ் இது என்ன அப்படின்னா கௌதமி ஆதிஷ்யந்தாம், கௌதமிக்கு இந்த மாதிரி ஒரு இது கொடுக்கட்டும் நியூஜ்யதாம் என்ன அப்படின்னா சாருங்கரவ சாரத்வத மிஸ்ராஹா, சாருங்கரவன் ஒரு முனிக்குமாரன், சாரத்வதன்கிறவர் இன்னொரு, அவ ரெண்டு பேரும் மிஸ்ராஹாங்கிறது மரியாதை. மிஸ்ர சப்தா பகுவச்சனம் பூஜாயாம் சரியா. அவ ரெண்டு பேரு சகுந்தலா ஆனயனாய, அவளை வந்து சகுந்தலா பிரயாணார்த்தம் அத்திர சகுந்தலா ஆனயனாய அப்படிங்கிறது சகுந்தலையினுடைய பிரயாணத்துக்கோசரம் இவ ரெண்டு பேரோட சகுந்தலையானவள் அழைத்து கொண்டு வரப்படட்டும். புரியுதா கௌதமியே நீ போய் இந்த சிரேஷ்டனான சாருங்க சாருங்க சாருங்கரவன் அப்புறம் சாரத்வதன் இவா ரெண்டு பேரும் அதாவது சாருங்கரவ மிஸ்ரஹ சாரத்வத மிஸ்ரஹ, மிஸ்ரஹனா சேர்க்கைங்கிற அர்த்தம் இல்லை இங்க மரியாதை சரியா. என்னுடைய கட்டளையை எடுத்துக்கொண்டு சகுந்தலாவானவள் அவ துஷ்யந்தன் இடத்துக்கு போறதுக்கு சீங்கரம் வந்து அவளை ரெடி பண்ணுவோம். புரியுதா? இதோட நிறுத்திக்கலாம், அடுத்த கிளாஸ் மீதியை பார்க்கணும். சரியா இருக்கா?